முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் அணை கட்டுவது தொடர்பாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் கேரள அரசு அளித்த விண்ணப்பம் மீதான பரிசீலனை திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. 128 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளதாக கூறி புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரள அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. இதற்காக அனுமதி கேட்டு கடந்த ஜனவரியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திடம் கேரள அரசு மனு அளித்தது. அதில் முல்லை பெரியாறு அணையின் கீழ் பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வன விலங்குகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் அணைக்கு 1200 அடிக்கு கீழே புதிய அணையை கட்டிய பிறகு பழைய அணையை இடிக்க அனுமதி வேண்டும் என கோரப்பட்டது. புதிய அணை கட்டினாலும் தமிழகத்திற்கான தண்ணீர் பகிர்வில் தடை ஏற்படாது என்றும் குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து அணையிலிருந்து வள்ளக்கடவு செல்லும் பாதையில் 366 மீட்டரில் புதிய அணைக்கான இடம் தேர்வு செய்தது மட்டுமல்லாமல் அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளது. புதிய அணை கட்டுவதற்கான மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரள அரசு அளித்திருந்த விண்ணப்பமானது இன்று நிபுணர் மதிப்பீட்டுக் குழுவின் பரிசீலனைக்காக பட்டியலிடப்பட்டது. இதனிடையே கேரள அரசின் புதிய அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக இன்று நடைபெற இருந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.